ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படி காகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் மன அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுனோம் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதற்காக வருகிறது ஏன் வருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னம் ஒரு ஜாதகர் ஒருத்தர் வந்தார் அவருடைய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னம் அக்ஷய லக்னம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் அவருக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியும் சந்திரனும் இருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குகின்ற ஒரு விஷயமாக அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஏன்னா அவ்வளோ குழப்பங்கள் லைஃப்பில் வந்து அந்த அளவுக்கு மனவிரத்தி குழப்பங்கள் ஒரு பைத்தியம் விடுக்கிற ஒரு மனப்பான்மை அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஜாதகருக்கு வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் யாது அப்படின்னு நம்ம கேட்கும்போது இவர் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் இவர் இன்வால்வ் ஆகி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறாரு இந்த முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் இருக்கு அப்போது அந்த ஃபெயிலியர் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் சொல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய மன அழுத்தம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு வேலை வந்து செய்கிற இடத்துல வந்து பெரிய ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரிலாம் வரும்போது அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் அளவுக்கு உகந்து போகலை ஆட்டோமேட்டிக்காக ஒரு மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இந்த லக்னத்துக்கு அக்ஷய லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் சனி இருக்கிற அமைப்பு வந்து அந்தளவுக்கு சாதகமாக இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்ப இந்த இடத்துல வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இவருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணா வந்து பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்க ரெகுலரா வந்து நான் சொல்ற விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த நான் ஒன்று வந்து நீங்கள் வந்து நெல்லி மரத்தை நடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ண அவர் உடனே வந்து இம்மிடியேட்டாக போயிட்டு ஒரு ஒன் வீக் வந்து ஆளை காணோம் ஒன் வீக் கழிச்சு வந்து இல்லை சார் நெல்லி மரத்தை வந்து நட்டேன் சார் எங்கே நடந்ததுன்னு கேட்டார் பக்கத்தில் துர்கையம்மன் கோயில் ஒன்று இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கான்னு கேட்டேன் ஆமாம் சார் இருக்குது சார் நீங்கள் அங்கே நடுங்க அப்படின்னு சொன்னேன் நான் நெல்லி மரத்தை நட்டு எல்லாமே அக்ஷய லக்னத்தை ப தான் நம்ம பார்க்குறோம் அக்ஷய லக்னத்துக்கு இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை அந்த சனி சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிற அமைப்பு நெல்லி மரத்தை நட்ட உடனே ஒன் வீக் கழித்து வந்தார் இல்லை சார் நெல்லி மரத்தை நட்டுட்டேன் நான் கொஞ்சம் ரிலீஃபாக எனக்கு தெரியுது ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு புத்தி பேதைக்கிற மாதிரி ஒரு நிலைமை டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கு வேலை சம்பந்தப்பட்ட டென்ஷன் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கு வேலை வந்து விடணும் வேலை வந்து விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கு இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கு இதுதான் அவருடைய விஷயமே எல்லாமே அப்போ இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்க நிறைய மாற்றங்கள் வரும் நீங்க உங்களுக்கு வெளியூர் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு மாற்றம் வரும் நீங்க ஏதாவது ஜாப் மாறதுக்கூடிய தன்மை இருக்கும் இந்த டைம்ல நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்றோம் கரெக்டாக வந்து அவருக்கு ஒரு அடுத்த வாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் ஒன்று வந்தது அவருக்கு அந்த ஜாப் வந்து வெளியூர்ல வரக்கூடிய தன்மை வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து அவர் 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 இருக்கிற இடமே பெங்களூரு ஆக்சுவலாக அவர் பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணுறாரு ஆட்டோமெட்டிக்காக வந்து பெங்களூருக்கு வந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு அங்கே ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிடுச்சு அப்போது இந்த மாற்றம் வந்து அவருக்கு வந்து இந்த இந்த சொன்ன டைமிங்கு இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த மாற்றங்கள் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையாக வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் சஜஸ்ட் பண்ண விஷயம் என்னென்னா மலர் மருத்துவம் எடுத்துக்கோங்க உங்களுடைய இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் நான் இது எடுத்த உடனே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இது எல்லாமே முடிஞ்ச ஒரு ஒன் ஒரு மாதத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் அவருடைய லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே டக்கு டக்குன்னு ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் வந்து எல்லாமே ரேப்பிடாக வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு உடனே வந்து என்ன பண்ணார் ஃபோன் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார் நான் இந்த ஜாபும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்கு ஆனாலும் வந்து இந்த வேலை அதாவது சேலரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னார் இல்லை சார் நீங்கள் இதை போயிட்டே இருங்க நீங்கள் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வெளியூருக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அங்கே போங்க உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்ற மன திருப்தி வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் அப்போ எந்த இடத்த டச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும் அந்த இடத்த மட்டும் டச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வந்து மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றதுல மிகையாகாது அப்போது இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதை பொறுத்து இருக்கிறது இன்னும் ரெண்டு மூணு பரிகாரங்கள் சொன்னால் அவருக்கு எல்லாமே நம்ம சொல்ல 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 செஞ்சிட்டே வந்தார் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்தர் ஜீவ ஜீவசமாதி போகிறது மெடிடேஷன் பண்ணுறது குடும்ப வாழ்க்கையிலேருந்து தனியாக பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் மன அழுத்தத்துலேருந்து ரிவியூ ரிலீவ் ஆகிருக்காருன்னா ரிலீவ் ஆகிருக்கார் அதுதான் பெரிய மாற்றம் இந்த மாற்றங்கள் தான் நமக்கு வந்து தேவை அப்படின்றதில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாற்றங்கள் யார் மூலமாக ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம லக்னம் துலா லக்னம் அப்போது இவனுடைய கர்மாக்கள் எதன் மூலமாக இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா தாயினுடைய கர்மாவாக இந்த டைமில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது இந்த மாற்றங்கள் இந்த டைமில் இவர் வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தாயினுடைய கர்மாவின் மூலமாக தாய் ஏன்னா தாய் தான் உடலை கொடுக்குறாங்க அந்த உடலின் மூலமாக இவருக்கு அந்த மன அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா மூதாதையர்கள் யாராவது தாய் தாய்க்கு வந்து மூதாதையர்கள் யாராவது இருக்காங்களா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் வந்து மிகவும் வந்து மோசமான ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து மென்டலி ரிட்டார்டாக இருக்கு இருந்தாங்க அவங்க பிரச்சனையாக இருந்தாங்க ஸோ எந்த விதமான பாதிப்புகள் எங்கே வந்து இங்கே இணையுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அக்ஷயலக்ன பத்ததியில் வந்து கிளீனாக வந்து தெரிஞ்சிடும் அப்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது தாயினுடைய உறவில் இப்போ இந்த டைமில் இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த டைமில் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அமைப்பே வந்துடுது அப்போ யாருக்கோ வந்த விஷயங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவருடைய லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்றது தான் முக்கியம் அதுதான் டிஎன்ஏன்னு சொல்லுவோம் நம்ம அதாவது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து மூதாதையருடைய ஏதாவது ஒரு பண்புகள் நமக்கு வரும் அது தாயின் வழியாக வந்தாலும் சரி தந்தையின் வழியாக வந்தாலும் சரி இது எல்லாமே கனெக்ட் ஆகி வர்றத தான் டிஎன்ஏ அப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து எதை எங்கே கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக வந்து டேப் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் வந்து பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தன் தன்மையாக உயர்ந்த ஒரு விஷயத்துக்கு போகிற மாதிரி ஒரு நல்ல மனோபாவம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்போ எந்த இடத்துல நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த இடத்துல பரிகாரமாக பண்ண வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் ஏன்னா நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து பரிகாரம் பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையில்லை சில விஷயங்கள் பண்ணும்போது சில மாற்றங்கள் வந்து அவங்க லைஃப்ல ஏற்படும் அப்படின்னு சொன்னால் மெய்யாகாது அப்போ எந்த இடத்துல எந்த மாற்றம் நம்ம பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் அக்ஷய லக்ன பத்ததி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தை டேப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் வந்து பெரிய லெவலில் மாற்றம் ஏற்படும் அப்படின்றதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லலாம் இதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்